2020 வருஷத்தின் 10வது மாசத்தில் இன்னைக்கு காலடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த வருஷத்தை துவங்கினவங்க இந்த நாளில் நம்மோடு கூட இருக்காமல் போயிருக்க கூடும். ஆனால் அப்பமும் தூசியும் குப்பையுமான நம்மையும் கூட ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி எத்தனை அருமையாக இந்த 10வது மாதத்தை இன்று காண செய்திருக்கிறார்கள். முதலாவது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அதாவது சங்கீதத்தில் நம்ம படிச்சிருக்கோம், மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி இந்த மரண இருளிலே பள்ளத்தாக்கில் நடக்கிற அனுபவத்தை நமக்கு தான் இப்போ கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் இவர் செத்து போயிட்டார், அவர் இறந்து போயிட்டார், அவருக்கு கோவிட் மரித்து போயிட்டார், இதுக்கு இறந்து போயிட்டாங்க. இப்படி எப்போ பார்த்தாலும் நம்ம காதில் விழக்கூடிய சத்தம் ஆம்புலன்ஸ் சத்தத்தை போல ஒரு மரண ஓலை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த மாதத்தில் எபேசியர் 3:20 ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நாம் ஏதோ வேண்டிக் கொண்டு இருக்கின்றோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் என்று சொல்லி, நவ் அண்டு ஹிம் தட் இஸ் ஏபிள் டு டூ எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அபவ் ஆல் தட் வி ஆஸ்க் ஆர் திங்க் அக்கார்டிங் டு த பவர் தட் வொர்க்கத் இன் அஸ். நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கிரியை செய்கிற ஒரு வல்லமையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றத்தக்கதாய் செய்ய வல்லவர் அவர். அதாவது ஆசை ஒன்று இருக்கின்றது, பேராசை ஒன்று இருக்கின்றது. எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது ஆசை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் ஆண்டவரே என்பது ஆசை. ஆனால் எனக்கு வேண்டியதற்கு மேலாக நான் எதிர்பார்க்கின்றது பேராசையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் பேராசையை குறித்து கேட்டுக்கொண்டு இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கிறதெல்லாம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் நீங்கள் தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையே நாம் ஏளனமாக நினச்சிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்கிறார். அது நம்மளால தான் முடியும். நமக்குள்ளே இருக்கிற வல்லமை கிரியை செய்யும்படி அதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த வல்லமையை இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன தெரியுமா நடக்கும்? நமக்கு நவ் அண்டு ஹிம் இஸ் ஏபிள் தட் இஸ் ஏபிள் டு டூ எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். இன்றைக்கி நீங்கள் வேண்டி கொண்டு இருக்கின்ற காரியங்களுக்கும் நினைத்து கொண்டு இருக்கின்ற காரியங்களுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நிச்சயம் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதையும் நினைக்கிறதையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லும்பொழுது நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையினாலே அவர் உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர் நம்மை வெற்றியோடு இந்த மாதத்திலே நடத்தி செல்வார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இந்த மாதத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் மார்னிங். Thank you.